ஹாய் கைஸ், வணக்கம். பட்ரோலேருந்து போரூர் வரைக்கும் நடக்கிற மெட்ரோ ஒர்க் தான் கவர் பண்ணியிருக்கிறேன். கத்திப்பரா ஃப்ளைஓவர் ஜங்ஷனில் ரைட் சைடில் பார்க்குற இந்த பில்லர் வந்து காரிடார் 5 மெட்ரோ ரூட்டுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற பில்லர் தான். பட்ரோலேருந்து இந்த ரூட் வழியாக தான் டைரெக்டாக ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன் வழியாக சென்ட் தாமஸ் மவுண்ட், மேடவாக்கம், சோழிங்கநல்லூர் போகிற காரிடார் 5 மெட்ரோ ரூட் இந்த கத்திப்பாரா ஃப்ளைஓவர் ஜங்ஷன் வழியாக தான் போவோம். இப்போ பஸ் வந்து கத்திப்பாரா ஃப்ளைஓவர்லேருந்து டுவர்ட்ஸ் பட் ரோட் பஸ் ஸ்டாப் டைரெக்ஷனில் மூவ் ஆகுது. இந்த ஸ்டெச் வந்து சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 காரிடார் 5 சோழிங்கநல்லூர் மாதவரம் பால்பண்ணை அந்த செக்ஷனில் வர ஒரு இன்டர்மீடியட் ஸ்டெச். இது வந்து ஒரு எலிவேட்டர் செக்ஷன், கான்ட்ராக்டர் எல்என்டி. இந்த ஸ்டெச்சில் என்னென்ன ஸ்டேஷன்ஸ்லாம் வரப்போகுதுன்னு பார்க்கலாம். பட் ரோட், சென்னை ட்ரேட் சென்டர், மணப்பாக்கம், ராமாபுரம், முகலிவாக்கம், ஆலப்பாக்கம், காரம்பாக்கம். இந்த ஸ்டெச்சில் மியாட் ஹாஸ்பிட்டல்லேருந்து முகலிவாக்கம் வரைக்கும் இன்டகிரேட்டட் ஃப்ளைஓவர் கம் மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் நடக்குது. அதாவது ஃபஸ்ட்டு லெவலில் நார்மல் வெஹிக்கிள்ஸ் போகிற ஃப்ளைஓவர் இருக்கும், அதுக்கு மேலே மெட்ரோ வயடக் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாக்டாக சொல்லணும்னா, நீங்கள் வடப்பழனி மெட்ரோ ஸ்டேஷன் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதில் எப்படி உங்களுக்கு ஃபஸ்ட் லெவலில் நார்மல் வெஹிக்கிள்ஸ் போகிற அந்த ஃப்ளைஓவர் இருக்கும், அதுக்கு மேலே வந்து மெட்ரோ வயடக்ட் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஸ்டெச்சில் மியாட் ஹாஸ்பிட்டல்லேருந்து முகலிவாக்கம் வரைக்கும் இன்டகிரேட்டட் ஃப்ளைஓவர் கம் மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த ஸ்டெச்சில் வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஃப்ளைஓவர் கம் மெட்ரோ ரெண்டுமே இன்டகிரேட்டடாக பண்ணுறதுனால மற்ற ரூட்டில் நடக்கிற மெட்ரோ ஒர்க் கூட இது கொஞ்சம் அடிஷ்னலாக டைம் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. முக்கியமாக இந்த காரிடார் 5 மெட்ரோ ரூட்டில் போரூர் சரவணா ஸ்டோர்ஸ் தாண்டின பிறகு ரைட் டேர்ன் எடுத்து டைரெக்டாக ஆர்காட் உள்ளே போய் கனெக்ட் ஆகிற அந்த மெட்ரோ ரூட் அலைன்மெண்ட்டோட ஒரு சின்ன கிளிம்ஸும் வீடியோட எண்டில் பார்ப்பீங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் அந்த ரைட் டேர்ன் எடுக்கிற அலைன்மெண்ட் வந்து கவர் பண்ண முடிஞ்சுது. ஆனால் ஃபுல் ஃபெஜாக கவர் பண்ண முடியல, பில்லர் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அதோட ஒரு சின்ன கிளிம்ஸ் தான் கவர் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதுதான் வந்து இந்த மெட்ரோ கவரேஜோட ஒரு க்ரூஷியல் பாயிண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அப்படியே நீங்கள் லைவாக பாருங்கள் போரூர் சரவணா ஸ்டோர்ஸ் தான்ற வரைக்கும் மவுண்ட் பூந்தமல்லி ரோட்டில் நடக்கிற மெட்ரோ ஒர்க் தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் லைவாக பார்க்கும் போது நீங்களே வந்து ஜட்ஜ் பண்ணிக்கலாம் எந்த அளவு ஒர்க் வந்து ஸ்பீடாக நடக்குதா இல்லையான்ட்டு.
போரூர் ரீச் பண்ணியாச்சு. எக்ஸாக்டாக இந்த இடத்துல தான் காரிடார் 5 மெட்ரோ ரூட் அலைன்மெண்ட் வந்து ரைட் டேர்ன் எடுக்கிற பாயிண்ட் இது தான். ஸோ இங்கேருந்து தான் மீடியனில் இருக்கிற இந்த மெட்ரோ வயடக்ட் வந்து ரைட் டேர்ன் இந்த இடத்துல தான் எடுக்கும். நீங்கள் பார்க்கலாம், ஒரு பில்லர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நடக்குது. ஸோ இந்த ரூட் வழியாக தான் டைரெக்டாக ஆர்காட் ரோடில் போய் ஜாயிண்ட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு டைரெக்டாக ஆலப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் அந்த இடத்துல தான் இந்த காரிடார் 5 மெட்ரோ வயடக்ட் வந்து டாப் லெவல், அதாவது செகண்ட் லெவலில் கனெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரைட் டேர்ன் எடுக்கிற இந்த பாயிண்ட்டு தான் ரொம்ப நாளாக கவர் பண்ணணும்னு நினச்சேன், ஃபைனலாக கவர் பண்ணியாச்சு. ஸோ இந்த காரிடார் 5 மெட்ரோ ரூட் மவுண்ட் பூந்தமல்லி ரோட்லேருந்து ஆர்காட் ரோடுக்கு திரும்புகிற டைரக்ஷன் இது தான். எக்ஸாக்டாக சொல்லணுன்னா ராமகிருஷ்ணா ஸ்ட்ரீட்டுக்கு பேரலாக தான் இந்த லிங்க் ரோடு வழியாக டைரெக்டாக ஆர்காட் ரோடில் போய் கனெக்ட் பண்ணுவாங்க. ஆர்காட் ரோடில் ஆல்ரெடி பூந்தமல்லியிலேருந்து லைட் ஹவுஸ் போகிற அந்த மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து நடக்குது. அதில் இந்த காரிடார் 5 மெட்ரோ ரூட் வந்து டாப் லெவல், அதாவது செகண்ட் லெவலில் இந்த மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கனெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் ஆர்காட் ரோட். நீங்கள் பார்க்கலாம், டபுள் டக்கர் மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து நடக்குது. ஸோ மவுண்ட் பூந்தமல்லி ரோட்லேருந்து ரைட் டேர்ன் எடுக்கிற கர் இந்த பில்லர் இந்த ரூட் வழியாக தான் வந்து ஆர்காட் ரோடில் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஆர்காட் ரோடில் நடக்கிற மெட்ரோ ஒர்க், அதாவது பூந்தமல்லியிலேருந்து லைட் ஹவுஸ் போகிற காரிடார் 4 மெட்ரோ ரூட் இது தான். ஸோ இதில் வந்து ஆலப்பாக்கம்
காரம்பாக்கம், வலசரவாக்கம், ஆழ்வார்த்திருங்கர் இந்த நாலு மெட்ரோ ஸ்டேஷனும் டபுள் டக்கர் மெட்ரோ வைடக் கன்ஸ்ட்ரக்ஷன் டைப்பில் தான் வந்து வேலை நடக்குது. அதாவது ஃபஸ்ட்டு லெவலில் காரிடார் ஃபோரில் ஆப்ரேட் பண்ண மெட்ரோ ட்ரெயின்ஸ் வந்து ரன் ஆகும். அதாவது பூந்தமல்லியிலேருந்து லைட் ஹவுஸ் போகிற மெட்ரோ ட்ரெயின் வந்து ஃபஸ்ட் லெவலில் ரன் ஆகும். செகண்ட் லெவலில் வந்து காரிடார் ஃபைவ் ஆப்ரேட் பண்ணுற மெட்ரோ ட்ரெயின்ஸ் வந்து ரன் ஆகும். அதாவது சோழிங்கநல்லூர்லேருந்து மாதவரம் போகிற மெட்ரோ ட்ரெயின் வந்து டாப் லெவலில் ரன் ஆகும். ஆழ்வார்த்திருங்கர் தாண்ட பிறகு காரிடார் ஃபைவ் மெட்ரோ ரூட் வந்து லெஃப்ட் டேர்ன் எடுத்து விருகம்பாக்கம், நெட்டேசன் நகர், கோயம்பேடு மார்க்கெட் வழியாக மாதவரம் போயிடும். காரிடார் ஃபோர் மெட்ரோ ரூட் வந்து சாலி கிராமம், வடப்பழனி, நந்தனம் வழியாக லைட் ஹவுஸ் போயிடும். ஸோ இதாங்க டபுள் டக்கர் மெட்ரோவோட கன்ஸ்ட்ரக்ஷன். ஃபஸ்ட் லெவலில் நீங்கள் பார்க்கலாம் யூ கடர், இது வந்து காரிடார் ஃபோருக்கு டாப் லெவலில் காரிடார் ஃபைவ்க்கான மெட்ரோ வைடக். ஸோ தனியாக வந்து இந்த ரூட் வந்து நான் முடிஞ்ச அடுத்த வாட்டி கவர் பண்ணுறேன். அதாவது போரூர் ஜங்ஷன்லேருந்து வடப்பழனி வரைக்கும். ஸோ இந்த ஸ்டெச்சில் முக்கியமாக இந்த ரைட் டேர்ன் எடுக்கிற பாயிண்ட்டு தான் வந்து கவர் பண்ணணும்னு நினச்சி அதை ஃபைனலாக கவர் பண்ணியாச்சு. ஸோ இதாங்க இந்த ஸ்டெச்சில் நடக்கிற மெட்ரோ ஒர்க் பற்றின ஒரு லேட்டஸ்ட் அப்டேட். நன்றி, வணக்கம்.